ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 33. போன ஸ்லோகங்கள் ஃபுல்லாக எத்தனை கீழ்த்தரமாக இருந்தாலும் பக்தி ஒன்று இருந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஞானியினுடைய பெருமை வர்ணிக்கப்படுகிறது, ஒரு பக்தனுடைய பெருமை வர்ணிக்கப்படுகின்றது. ஸோ ஏன்னா இது ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே வரணும். இப்போ அவங்க வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக இருந்தாலும் பக்தி வந்துருச்சுன்னா நீ வந்து கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். இப்படி பக்தி வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெருமை பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதன் வாயிலாகவும் நாம் வந்து அந்த பக்தியை கைக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் சொல்லப்பட்டதாக நினைக்கின்றேன். படிக்கிறேன். இங்கே பிராமணர்கள் பிராமணர்கள் அப்படின்ற வார்த்தையை நான் கண்டினியூஸாக அடிக்கடி ஞானதேவர் இதில் யூஸ் பண்ணியிருக்கார். இப்போ ஞானதேவர் வந்து பிராமணர்கள் பிராமணர்கள்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து அந்த வர்ணா ஆஸ்திர குல தர்மப்படி பிராமணன் வைஷ்யன் சூத்ரன் அப்படின்னு நான்கு வர்ணங்கள் இருக்கின்றன அல்லவா, அதில் உயரிய வர்க்கமாக கருதப்படுகின்ற, ஆக்சுவலாக வந்து எதுவுமே வந்து உயர்வு கிடையாது தாழ்வு கிடையாது, தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. பட் இருந்தாலும் அந்த பிராமணர் அப்படிங்கிறது இந்த நான்கில் ஒரு ஃபஸ்ட் கேட்டகரியாக கருதப்படும் பொதுவாக. ஸோ அந்த பிராமணர்களை இவர் குறிப்பிடுகிறார் என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் முதலே சொல்லிக்கிறேன். ஏன்னா பகவத்கீதையினுடைய அல்லது ஞானேஸ்வரனுடைய பல இடங்களில் பிராமணன் யார் அப்படிங்கிறதுக்கு தனியாக விளக்கம் கொடுத்துட்டார். பிரம்மத்தில் சரித்திருப்பவன், பிரம்மத்தையே அடைய துடிப்பவனுக்கு பிராமணன் என்று பெயர். யோக சாதனங்கள் புரிபவனுக்கு பிராமணன் என்று பெயர். சரியா? ஸோ அவங்க என்ன, இப்போ உதாரணமாக பொதுவாக வந்து இன்றைக்கி ஆக்குபேஷன், முன்னாடிலாம் ஆக்குபேஷன் வச்சு தான் பிரித்தாங்க. ஏன் பிராமணர்கள் அப்படின்னா, பிராமணர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் இறைவனோடு கலப்ப துடிப்பதற்காக உண்டான செயலை செய்பவர்கள். மந்த்ராஸ் பண்ணுவாங்க, யாகம் வளர்ப்பாங்க, எல்லாமே இந்த இறைவனோடு கலப்பதற்குண்டான ஒரு விஷயமாக அது இருக்கப்பட்டிருக்கிறது என்பதால். பட் அட் தி சேம் டைம் ரிமைனிங் கேட்டகரிஸ் கூட சேவை மூலியமாக இறைவனும் கலக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் அங்கே அமைந்திருக்கிறது. சூத்ராஸ் இல்லைன்னாலும் அவர்கள் முழுக்க முழுக்க சேவை பண்ணுகிறார்கள். அந்த சேவை இறை சேவையாக நினைத்து செய்தால் அவர்களுக்கும் அதே கதி தான் வரப்போகிறது என்ற விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த சூத்ராஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கட்டும், வைஷ்யாஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், ஹூஎவர் இட் மேபி, அவர்கள் பிரம்மத்தை தேட வேண்டும், ஞானியாக வேண்டும் என்று துடிப்போடு எவர்கள் இருந்தாலும் அவர்கள் பிராமணர்களே. ஸோ குல அந்த பிறப்பின் அடிப்படையிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்காமல் அவர்களுடைய மனதின் அடிப்படையிலே அவர்கள் பிராமணர்களாக வேண்டும்னா பிரம்மமாக வேண்டும் என்று எவர்கள் நினைக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே பிராமணர்களே. ஸோ அந்த யோக சாதனை புரிபவர்கள் அத்தனையுமே பிராமணர்களே என்ற ஒரு விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பிராமணர்கள் பிராமணர்கள்னு வந்தவொடனே ஏன் பிராமணரை பற்றி இப்படி தூக்குறாரு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக முதலே இதை சொல்லிக்கிறேன். பிராமணர்களின் பெருமை எப்படி இருக்கிறது என்றால், சொல்லப்போகின்றேன் கேள். வர்ணங்களுக்குள் சத் சாமரங்கள் முன் செல்லும் மரியாதைகளை உடைத்தான உத்தம வர்ணத்தில் அவர்கள் பிறந்து சொர்க்கலோகத்தையே தங்கள் மானியமாக பெற்று. இப்போது உத்தம வர்ணத்தில் அவர்கள் பிறந்து அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்தை தானே குறிப்பிட்டிருக்கிறார் என்ற சந்தேகம் வரலாம். ஆனால் எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் நீ பிரம்மத்தை சரித்திருப்பாயானால் அதுவே அங்கே உத்தம வர்ணமாக கன்சிடர் செய்யப்படுகிறது என்ற விஷயத்தையும் நாம் நோட் பண்ணிக்கிறோம். இங்கே உத்தம வர்ணத்தில் பிறந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா உன் மனது ஞான வேட்கையோடு இருக்குமேயானால் நீ வந்து ஞானிகளின் வயிற்றிலே பிறப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுக்கு முன்னாடி அத்தியாயங்கள் எட்டாவது அத்தியாயங்களில் கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். சரியா? அவன் ஞானி ஆகாமலேயே இறந்து விட்டான்னா என்ன செய்யறதுன்னு அர்ஜுனன் கேட்கும்போது, அவன் ஞானி ஆகாமல் இருந்தான்னா அடுத்து அவன் பிறக்க போகிற குளம் வந்து பிராமண குலத்தில் பிறப்பான்னா அந்த இடத்துல ஞானிகளின் வயிற்றிலே பிறக்கின்றான். ஸோ பிறந்த குலம் என்னவா இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞானிகள் தான் பிராமணர்கள் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே டவுட்டே வராது. அப்போ உயர்ந்த குலத்தில் பிறந்துன்னா ஞானிகளின் வீட்டிலே பிறந்துன்னு அர்த்தம். பிராமணனாக இருந்தால் கூட அவன் ஞானியாக இல்லை அப்படின்னா அவன் வந்து உயர்ந்த குலம்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உயர்ந்த குலத்தில் பிறந்து அப்படின்னா ஞானிகளின் வீட்டிலே பிறந்து அப்படின்னு அர்த்தம். மரியாதைகளை உடைத்தான உத்தம வர்ணத்தில் அவர்கள் பிறந்து சொர்க்கலோகத்தையே தங்கள் மானியமாக பெற்று
அவனுடைய ஸ்வர்க்கலோகமே மானியமாக பெற்றனா ஸ்வர்க்க சுகம் அத்தனையுமே அவனுக்கு இலவசமாக கிடைக்கும்னு அர்த்தம். சரியா? ஏன்னா மானியம்னா இலவசம் தானே. மந்திர வித்தையைகள் அனைத்துக்கும் தாய் வீடு என்று சொல்லத்தக்க பெருமையை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத மந்திரங்களே கிடையாது, எல்லா சித்திகள் வித்தைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அத்தனைக்கும் தாய் வீடு என்று போற்றத்தக்கவர்களாக அந்த ஞானிகள் வாழ்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர்கள் பூலோக தேவர்கள் என்றும், அபயங்களோடு கூடிய தபஷின் அவதார மூர்த்திகள் என்றும். ஸோ பூலோகத்தில் வாழ்கின்ற தேவர்கள்னு சொல்லலாம். ஸோ யாரை? ஞானிகளை. ஞானிகளை பூலோகத்தில் வாழ்கின்ற தேவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு? அபயங்களோடு கூடிய தபஸின் அவதார மூர்த்திகள் என்றும். அவதார மூர்த்தின்னா யாரை சொல்லுவாங்க? பரபிரம்மம் ஒரு உருக்கொண்டு இங்கே தன்னை மறவாமல் விளையாடுகின்ற விளையாட்டுக்கு அவதார புருஷர்கள்னு பேர். தபஷின் உருக்கொண்ட அவதார மூர்த்திகள். அப்போது நம்ம சிவபெருமானை கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். மூர்த்திகள் என்றும், சர்வ தீர்த்தங்களின் பாக்கியமே இவர்கள் உருவாய் வெளிப்பட்டு நின்றதோ என்றும். சர்வ தீர்த்தங்களின் பாக்கியம், சர்வ தீர்த்தங்களுக்கு நிறைய பாக்கியம். இப்போ கங்கைனாலே ஐயோ அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், அங்கே முங்குனாலே எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லவா? இப்போ தீர்த்தங்களுக்கே அந்த பாக்கியத்தை யார் கொடுத்தாங்கன்னா ஞானிகள் கொடுத்திருக்கிறார்கள். சர்வ தீர்த்தங்களின் பாக்கியம் என்று சொல்லத்தக்கதாய் அப்படின்னா இவர்கள் குருவாய் வெளிப்பட்டு நின்றதோ என்றும். சொல்லத்தக்க பெருமை படைத்தவர்கள், அவர்கள் யாகங்களுக்கு வாசஸ்தானமாய். யாகம்ன்றது என்ன? ஏதோ ஒரு மலை வேண்டி யாகம் பண்ண, ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாகம் பண்ணுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக யாகம் பண்ணுறது. ஸோ இந்த யாகங்களுக்கெல்லாம் வாசஸ்தானமாய் அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும்னு அர்த்தம். யாகத்தில் நீங்கள் என்னமோ பண்ணி அதுக்கப்புறம் மலை வளைவே இருக்கிறது இல்லை. இவங்க நினச்சாங்கன்னே மழை வந்துடும். அப்போ யாகங்களுக்கெல்லாம் இவர்களே வாசஸ்தானமாக இருக்கிறார்கள். இவங்க நினச்சா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிற ஒரு உயரிய பெருமையை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். வேதங்களுக்கு வஜ்ர கவசங்களாய் விளங்கி கொண்டு. வேதம் இஸ் தி ஹையஸ்ட் ட்ரூத். அதை விட ட்ரூத் எதுவுமே இல்லாது. அதுதான் வந்து எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? வேதங்களுக்கே வஜ்ர கவசங்களாய் இவைகள் விளங்கி கொண்டு, உண்மைகளுக்கு ஆதாரமாய் அல்லது உண்மைகளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அந்த ஞானிகள் இருக்கிறார்கள். ஞானிகள்னால் அந்த வேதங்களையே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, ப்ரொடெக்ட்னா பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய நிலையிலே இருப்பார்கள். அத்தகைய பெருமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கடாட்சம் என்னும் மடியிலே சர்வ மங்களங்களும் சதா கிடந்து விளையாடி கொண்டு வளர்கின்றன. கடாட்சம்னா பொதுவாக வந்து கண் பார்வை, அதாவது அவர்களின் கடாட்சம் பற்றுவிட்டால் நான் எல்லாமே எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கடாட்சம்னா அவர்களுடைய பண் பார்வை என் மேல் பட்டாலே போதும் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ என்னும் மடியில் சர்வமங்களங்களும் சதா கிடந்து விளையாடி கொண்டு வளர்கின்றன அப்படின்னா அவருங்க பார்த்தாங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா மங்களம், மங்களம்னா நல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பொதுவாக சொல்லலாம். அமங்கலம் மங்களம்னு வார்த்தை யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ எல்லா நன்மைகளும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நன்மைகளும் ஒரு சேர அடங்க நீங்கள் பெறுவீர்கள் அவர்களின் கண்ணெடுத்து ஒரு பார்வை உங்கள் மேல் பட்டால் அப்படின்னா அவர்களுடைய பெருமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். உலகில் சத்கர்மங்கள் என்னும் செடிகள் அவர்களுடைய ஸ்ரத்தை என்னும் ஈரத்தை பெற்று செழித்து தலைத்து வளர்கின்றன. இன்றைக்கி வந்து இந்த உலகம் இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இத்தனை தான் 1000 பேர் கெட்டவங்க அது இதுன்னு இருந்தாலும் சில சத்கர்மங்கள்லாம் நிற்காமல் போயிட்டுருக்கு, நல்ல விஷயங்களும் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் இவர்களுடைய பெருமையினால்தான். இவங்க இல்லையே இல்லைன்னா அங்கே சத்கர்மங்கள் எதுவுமே நடக்காது, நல்ல விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே ஞானத்தின் பெருமைன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஞானிகளின் பெருமைன்னு வச்சுக்கோங்க. இவைகள் நாம் தெரிந்து கொள்வதன் அவசியம் என்ன அப்படின்னா, எந்த அளவிற்கு இதை புரிந்து கொள்கிறோமோ அந்தளவுக்கு ஒரு வேட்கை, ஒரு தாகம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஞான தாகம் என்று ஒன்று இருந்துவிட்டால் தடைகள் 1000 வந்தாலும் அவைகள் முன்னால் நிற்க முடியாது. ஒருத்தன் ஞான தாகம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டியோண்டு தடை வந்தால் கூட அதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிடும். ரீசன் தான் நமக்கு தான் நல்லா சொல்ல தெரியுமே, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரீசனிங் சொல்லிட்டு தெரியும். பட் தாகம் இருப்பவனுக்கோ 1000 தடைகள் முன் நின்றாலும் அவன் அதை உடைத்திருந்து விட்டு தன் முன்னேக்கி சென்று கொண்டிருப்பானே தவிர அவன் பின்னேறுவதில்லை. ஸோ அப்போ தாகத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே
ஞானத்தின் மகிமை இங்கே சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அவருடைய சங்கல்பத்தின் பலத்தினால் சத்தியம் என்பது உலகில் வாழ்வடைந்து விளங்குகிறது. முதல்ல சத்கர்மங்கள்னு சொன்னார், ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடைபெறுகின்றனன்னு சொன்னார். இப்போ சத்தியம் உண்மை அப்படிங்கிறதே அவர்களால் தான் நிலைபெற்று இருக்கு. அவங்க இல்லைன்னா எல்லாமே பொய்யும் பித்தலாட்டமாக தான் இருக்கும். ஸோ இன்றளவுக்கும் என்னதான் ஒரு நெகட்டிவான திங்ஸ் அண்ட் எல்லாமே இருந்தாலும் சத்தியம் என்று ஒன்று நிலைபெற்று நிற்கின்றது என்றால் அதற்கு காரணமே அந்த ஞானிகள் இங்கே இருப்பதுதான். அவர்கள் ஆசீர்வாதத்தினால் தான் அக்னி பகவானே தீர்காயுசு பெற்று விளைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுப்பாங்க. அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான், அதாவது ஞானிகளினுடைய ஆசீர்வாதத்தினால்தான் அக்னி பகவானே ஆயுசு பெற்றன்னா அவன் இத்தனை நாட், அதாவது சந்தோஷம் அவன் வாழ்கிறதுக்கு காரணமே சிம்பிளாக வச்சுக்கோங்களேன். அக்னி பகவான் வாழ்வதற்கு காரணமே ஞானிகள் தான். இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா அக்னியை மட்டும் எடுத்துக்கோங்க, பஞ்சபூதங்களாக அவர்களே தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வேறு விஷயம். இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, பஞ்சபூதங்களுக்கு அஸ்திவாரமே அவர்கள் தான், அவற்றை வாழ்விப்பதே அவர்கள் தான் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது இது ஈஸியாக புரியும். அக்னி பகவானுக்கு தீர்காயுசு பெற்று பிழைத்திருப்பது அவர்களால் தான். ஆகையினால் இந்த பிராமணர்களுடைய பிரீத்தியை உத்தேசித்து சமுத்திரராஜன் தன் ஜலங்களை அக்னி பகவானுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றான். பிராமணர்களுடைய ஆசையின் காரணமாக தான் இந்த சூழலே நடந்துகிட்ருக்கான். மழை எப்படி பெய்யுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சமுத்திரத்திலிருந்து அக்னி அதை ஆவியாக மாற்றி பின் மேகத்திலிருந்து மழையாக பொழிந்து இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணுகின்றான் என்பதை எல்லோரும் அறிவீர்கள். அந்த ப்ராசஸே இந்த ஞானிகளால் தான் நடக்குது, இல்லைன்னா நடக்கவே நடக்காதுங்கிறது. அக்னி சமுத்திரம் அக்னி பகவானுக்கு தன் நீரை தருகிறது அல்லவா, அதாவது பிராமணனுடைய பிரீத்தியை உத்தேசித்து சமுத்திரராஜன் தன் ஜலங்களை அக்னி பகவானுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறான். இது வந்து திருக்குறளில் சொல்லணும்னா, நல்லவர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு பெரு பெய்யன பெய்யும் மலைன்னு ஏதோ சின்ன வயசில் படித்த ஞாபகம். ஸோ அதாவது ஒரு மலை பொழியணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட போதும், அவருக்காக மலை பொழிஞ்சால் அதை நம்ம எல்லாரும் அனுபவிச்சுக்கலாமா. இப்போ ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஒரு சிட்டியில் ஒரு மலையே சுத்தமாக இல்லைன்னா ஒருத்தன் கூட நல்லவே இல்லை. நான் சொல்லலை, திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இதே விஷயத்தை இங்கே ஞானதேவர் அருமையாக கோட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது சமுத்திரராஜன் தன் ஜலங்களை அக்னி பகவானுக்கு அர்ப்பணம் செய்கிறான். சமுத்திரராஜன் கடல் அக்னி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாதான் அது ஆவியாகி அது மலை மேகமாக மாறி நமக்கு விழும், சரியா? அப்போது அக்னி பகவானுக்கு அர்ப்பணம் சமுத்திரராஜன் கொடுத்தான்ல, அந்த தண்ணியை வந்து மேகமாக மாற்றுறதுக்கு அலோ பண்ணான் இல்லையா, அது யாருக்காகன்னா ஞானிகளின் பிரீத்தியை உத்தேசித்து. பிரீத்தின்னா அவர்களின் நலன்களை உத்தேசித்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஞானிகளின் நலன்களை உத்தேசித்து தான் சமுத்திரராஜன் வந்து இங்கே கொடுக்குறாராம். ஆக மொத்தத்தில் ஞானி இல்லைன்னா நமக்கு தண்ணி கூட கிடைக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கோங்க, சரியா? ஸோ அந்த வள்ளுவர் சொன்ன அதே குரல் இங்கே பிரதிபலிக்கின்றதாக எனக்கு தோன்றுகிறது. அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறான். நான் லக்ஷ்மியை தூர விலகி இருக்கும்படி செய்து கொண்டு கௌஸ்தூபமணியை அறுத்து கையில் பிடித்து கொண்டு அவர்கள் பாதத்தூளிகள் தங்கி இருப்பதற்கு வேண்டிய ஒரு பெட்டியாய் என் மார்பையே செய்து கொண்டு என் மார்பை பிருகு என்னும் ஒரு பிராமணன் காலின் கீழ் விரித்து காட்டினேன். எனக்கு இந்த கதை வந்து டீட்டெயிலெல்லாம் தெரியாது. பிருகுமுனிவர் அப்படிங்கிறவர் வந்து அந்த கண்ணனின் விஷ்ணுவின் நெஞ்சிலே தன் பாதத்தை பதிப்பதாக ஒரு கதை வரும். ஒரு கோபத்தில் பதிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கதை எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. பட் நமக்கு எடுத்துக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணனே அந்த மாதிரி ஞானிகளின் பெருமை எவ்வளவு பெற்று இத்தனை பெருமை பெற்றவர்களாக இருந்திருந்தால் அங்கே லக்ஷ்மி தேவியை அப்படி கொஞ்சம் விலக்கி தள்ளி வச்சுட்டு கௌஸ்தூபமணின்னா ஜுவல்ஸுன்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய ஜுவல்லரி எல்லாம் கீழே இறக்கி, ஏன்னா நெஞ்சில் ஜுவல்ஸ் தான் இருக்கும், அந்த ஜுவல்லை எடுத்துட்டு தன் நெஞ்சை பிருகுமுனி அப்படின்னு சொன்னால் ஒரு பிராமணர் ஒரு ஞானி அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஞானியின் பாதங்கள் தன் நெஞ்சிலே படுமாறு அவர் வைத்தார் என்றால் நீங்கள் அந்த ஞானிகளின் பெருமை எப்பேற்பட்டதாக இருக்கும்ன்றத கற்பனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை இங்கே கொண்டு வர்றாரு. என் பிராமணனின் கால் என் மார்பினை பட வேண்டும் என்று நான் மார்பை விரித்து காட்டினேன். ஒரு பெருத்த அவன் பாத ஸ்பரிஷம் என்னும் ஒரு பெருத்த சம்பத்தை என் மார்புக்குள்ளே வைத்துக் கொண்டேன். ஃபீல் பாருங்க, அவன் பாத ஸ்பரிஷம், அப்போ ஒரு ஞானியின்
பாதம் என்ன ஸ்பரிஷம் பண்ணும், சும்மா தொடுறது இல்லை, கால் பாதம் வந்து தொடுறது. ஸோ பாத ஸ்பரிஷம் என் மேல் பட வேண்டும் என்று ஒரு பெருத்த சொத்துக்கு, சம்பத்துன்னா ஒரு ப்ரீசியஸ் திங், ஒரு நம்மளுடைய சொத்தை வந்து சம்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதை மிகப்பெரிய சொத்தாக பகவான் நினைக்கிறான். யார்? ஒரு ஞானியின் கால் பாத தன் மார்பிலே ஸ்பரிஷம் தன் மார்பிலே படுவது என்கின்ற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய சம்பத்தாக, சம்பத்துன்னா சொத்தாக நினைக்கின்றான். என் மார்புள்ளே வைத்து புதைத்து கொண்டு அதை பத்திரப்படுத்தி வைப்பதற்காக போடப்பட்ட முத்திரை போல அவன் பாதத்தின் முத்திரையை என் மார்பிலே இன்னும் வகித்திருக்கின்றேன். ஆக்சுவலாக அவர் பொதுவாக ஒரு பாதத்தை வந்து இங்கே டச் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து அந்த பாதத்தினுடைய நினைவு வேணால் நம்ம வச்சுக்கலாம், அங்கே பாதம் தடம்லாம் எதுவும் இருக்காது. பட் விஷ்ணு அது முத்திரை போல, முத்திரை போலன்னா பச்சை குத்துறது போலேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்றைக்குமே அழியாமல் இருக்கிறது போல. இவர் என்ன பண்ணிக்கிறாராம், அது வந்து பாக்கியம், அது வந்து பெர்மனண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு தடவை அவர் ஸ்பாரிசம் பரிசு போட்டுட்டா அது வந்து எனக்கு என்ன திருப்தி, பெர்மனண்ட்டாக அவன் பாத ஸ்பரிசத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக முத்திரையாக இன்றளவுக்கும் நான் போட்டு வருது. இப்போ கூட பிருகுமுனிவரின் பாத ரக்ஷதை என் மார்பிலே இருக்கின்றது, முத்திரையாக இருக்கின்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இன்னும் வகித்திருக்கின்றேன். அவர்களுடைய கோபத்திலே காலாக்னி ருத்ரன் குடிகொண்டிருக்கிறான். அவர்கள் மனக்குளிர்ச்சியை அவன் பெறுவானேயானால் அவனுக்கு ஒரு செலவும் இல்லாமல் சித்திகள் அனைத்தும் கிடைத்து போகும். அதாவது ஞானிகளினுடைய கோபத்தில் அக்னி அல்லது ருத்ரன், ருத்ரன்னா அழிக்கும் கடவுள் குடியிருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காரு. அட் தி சேம் டைம் அப்படிப்பட்ட அவருடைய கருணைக்கு நாம் ஆட்பட்டால், ஞானிகளினுடைய ஒரு கருணைக்கு நாம் பாத்திரமாவோம் என்றால் நமக்கு எல்லா சித்திகளுமே கிடைச்சி போகும் அப்படின்னா, தே ஆர் சச் அ பவர்ஃபுல் பீப்புள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், எக்ஸ்ட்ரீம்லி லவபிள் பீப்புள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், எத்தனை ஒரு பெருமை பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா, நமக்கு ரொம்ப ப்ரீசியஸான ஒரு விஷயம்னா நமக்கு உயிரை கொடுத்தாவது அதை நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கையாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஏதோ ஒன்று ரொம்ப எல்லோரும் மதிக்கப்படத்தக்க பொருள் அப்படின்னா போதும், ஆஹா நான் வந்து என்ன உயிரை கூட கொடுப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். அப்போது அட்லீஸ்ட் உலகத்திலேயே மதிப்பு வாய்ந்த பொருள் இந்த ஞானம்தான் அல்லது ஞானிகள் தான் என்ற அந்த பெருமை பொணிஞ்சாச்சு அப்படின்னா நம்மளும் ஞானியாக துடிப்போம் என்ற துடிப்பிலே அதை கண்டினியூ பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் இட்ஸ் கண்டினியூவிங் அகெயின் அண்ட் அகெயின். அதை நாளைக்கு பார்ப்போம், இந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம்.